அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2023 தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டுக்கான முக்கிய வினா விடைகள் 10ஆம் வகுப்புலேருந்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பகுதி பார்த்துருந்தோம், இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்கலாம். சங்க காலத்துக்கு பிந்திய காலத்தை அறநெறி காலம் என்பர். அறநெறி காலம், சங்க காலத்திற்கு பிந்திய காலம் வந்து அறநெறி காலம். சமய கலப்பில்லாத மாநிலம் இயல்பாக நிலவிய காலம் வந்து பார்த்தோன்னா சங்க காலம். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் திறனாய்வாளர் ஆர்னால்டு. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் திறனாய்வாளர் ஆர்னால்டு. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் வந்து மாங்குடி மருதனார். மதுரையின் அவையம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். ஞானம் கவிதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு கோடை வயல். வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. வேணுகோபாலனின் மற்றொரு கவிதை படைப்பு மீனாட்சி விண்ணப்பம். இதெல்லாம் முக்கியமானது தான். மீனாட்சி விண்ணப்பம் வந்து வேணுகோபாலன். அறப்பணி ஓய்ந்தால் உலகம் இல்லை. அறப்பணி. காலத்தை வெல்பவன் வந்து கவிஞன். காலத்தை வெல்பவன் கவிஞன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் முதல் திரைப்பட பாடல் கலங்காதிரு மனமே. தர்மங்களை உபதேசிக்க வியாசர் பாரதத்தை எழுதினார். தர்மங்களை உபதேசிக்க வியாசர் பாரதத்தை எழுதினார். படிக்காத மேதை வந்து ஜெயகாந்தன். ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தில் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியமாகும். இலக்கியம் ஜெயகாந்தனின் காலம் என்னோடு கேட்டோன்னா 1934 டு 2015. 34 டு 2015. தர்க்கத்திற்கு அப்பால் இன்னும் படைப்பு அமைந்துள்ளன. தொகுப்பு யாருன்னா யுகசந்தி. யுகசந்தி. ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள். சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் இமயத்துக்கு அப்பால். இமயத்துக்கு அப்பால் வந்து சோவியத் நாட்டின் விருது பெற்றது. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. நாகூர் ரூமி பிறந்த ஊர் தஞ்சாவூர். நாகூர் ரூமி எந்த இதழில் முதல் முறையாக எழுதினார்னு கேட்டிருக்காங்க, கனையாழி. நாகூர் ரூமி வந்து இந்த எந்த இதில் வந்து முதல் முறையாக எழுதினாங்கன்னா கனையாழி. நாகூர் ரூமியின் நாவல் கப்பலுக்கு போன மச்சான். கப்பலுக்கு போன மச்சான். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் வந்து பார்த்தோன்னா அருளப்பன். அருளப்பனின் மறுபெயர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான். அருளப்பனின் தாயார் எலிசபெத் அம்மையார். வீரமாமுனிவரின் காப்பியத்தில் அருளப்பனின் பெயர் கருணையன். கருணையனும் அவரது தாயாரும் எங்கே வாழ்ந்தனர்னு பார்த்தீங்கன்னா கானகத்தில் வாழ்ந்தனர். தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் என்னும் மன்னர் எந்த பட்டத்தை வழங்கினார்? இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி வீரமாமுனிவருக்கு. இஸ்மத் சந்நியாசி என்றால் தூய துறவி என்று பொருள். இஸ்மத் சந்நியாசி இந்த பட்டத்தை வந்து சந்தா சாஹிப் என்னும் மன்னர் வந்து கொடுத்தாங்க. அதோடைய பொருள் வந்து தூய துறவி. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். கிறித்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். தேம்பாவணி 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் உள்ளன. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. பரமார்த்த குறுகதைகளை இயற்றியவர் வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதி
சதுரகராதி. பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனோடது, அதுதான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழ் இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் தமிழ்த்திரு இளங்குமரனார். தமிழ்த்திரு இளங்குமரனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு மலேசியா. உலகத்திலேயே முதல் உலக மாநாடு நடத்தப்பட்டது வந்து தமிழுக்காக தான். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில், 1554, இந்த வருஷமும் ஞாபகம் வச்சுங்க, 1554 காற்றிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. காற்றிலா என்னும் நூல், இது சம்பந்தமாக நம்ம டிஆர்பி முதன் முதலாக நடத்திய பிஓவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இந்த ஒரே ஒரு இதில். காற்றிலா நம்ம கூட நம்ம ஏற்கனவே இந்த கேள்வி போடும்போது சொல்லியிருப்போம், இது 10வது வகுப்பு புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, முதன் முதலாக தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது வந்து காற்றில் தான், 1554 அந்த வருஷத்தை நான் போச்சிங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதன் முதலில் அச்சேறியது தமிழ்மொழி. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்றவர் வெண்ணி குயத்தியார். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்றவர் வெண்ணி குயத்தியார். அனைவருக்கும் மிக்க நன்றி.